திருமங்கலம் அருகே 2.5 கோடி ரூபாயுடன் நகைக்கடை அதிபரை கடத்திய கார் ஓட்டுநர் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டனர். மதுரை வடக்கு மாசி வீதியைச் சேர்ந்த தர்மராஜ் அரசரடியில் நகைக்கடை வைத்திருக்கிறார். நேற்று நண்பகல் தன்னுடைய கடை ஊழியர் கோவிந்தராஜனுடன் நாகர்கோவிலில் நகை வாங்குவதற்காக காரில் புறப்பட்டு சென்றார். வழியில் சிறுநீர் கழிக்க காரை நிறுத்தி கோவிந்தராஜ் மற்றும் ஓட்டுநர் பிரவீன்குமார் இறங்கிய போது மர்ம நபர்கள் இருவர் காருடன் தர்மராஜை கடத்திச் சென்றனர். ஜம்பலபுரம் என்ற இடத்தில் தர்மராஜ் இடமிருந்த 2.5 கோடி ரூபாய் பணம் மற்றும் 1 சவரன் நகையை பறித்துக் கொண்ட அந்த கும்பல் அவரை காரில் இருந்து தள்ளிவிட்டுவிட்டது. தர்மராஜ் காவல்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் கடை ஊழியர் கோவிந்தராஜ் காரை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் பிரவீன்குமாரிடம் விசாரித்தனர். விசாரணையில் பிரவீன்குமார் தான் தன்னுடைய நண்பர்கள் அலெக்ஸ் பாண்டியன், அருண்குமார் மூலமாக நகைக்கடை அதிபர் தர்மராஜை கடத்தி பணம் பறித்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரவீன்குமார் மற்றும் அவருடன் நண்பர்கள் 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நகை பணத்தை பறிமுதல் செய்தனர்.